கேளுங்கள் சபையோர்களே, அப்படியாகத்தானே ஆண்டவர்கள் வனவாசம் இருக்க மயக்கணனாக சபைக்கு தற்பார். உயிர் கொடுத்து காத்து ரச்சித்து வரக்கூடிய என் பெயர் தான் கிருஷ்ணன், கண்ணன். உங்க பெயர் தான் மாய பெயர். மாதவா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்படி தெரிவிக்கின்றேன்.
நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்படி? திருநாயகத்திலே அயோத்தியாபுரி அரசாண்டு வரக்கூடிய தசரத மகாராஜனுக்கு பிள்ளையாகத்தான் பிறந்தேன். சரிங்க. அப்பொழுது மிதலை ஆளக்கூடிய ஜனக மகாராஜன் மகளை ஜானகியை மணந்தேன். அப்பொழுது அதாவது எனக்கு இளவரச பட்டக்கட்டை நியமித்தார்கள். என் தாயாகிய சித்தனுடைய கைகேசி சொற்படிக்கு 14 வருஷம் வனவாசம். மாதவா, அப்பொழுது வனத்துக்கு சென்று என் மனைவி ஜானகியும் அதாவது என் தம்பியாக லட்சுமணனும் மூவரும் பஞ்சவடி தீரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது தென்னலகாபுரி ஆண்டு வரக்கூடிய பட்டம் கட்டி இலங்கை சென்று என் தேவியை மீட்டு வந்தோம். சரிங்க. மாதவா, இருந்தாலும் நான் 10 அவதாரமூர்த்தி. சரி. என்னுடைய அவதாரத்தை ஒவ்வொரு அவதாரமும் சொன்னால் எனக்கே 10 இருந்தாலும் மாதவா, 10 அவதாரமும் அதர்மத்தை அடைத்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக நான் 10 அவதாரம் எடுத்துக்கேன். சரிங்க. மாதவா, இருந்தாலும் தினத்துல எதற்காக வந்தேன் எதுக்கு வந்தீங்க தெரியுமா? என்ன நாடு நகர உப்பு செட்டி வரோடுவதனானது பறித்துக் கொண்டு 12 வருஷம் வனவாசம் 1 வருஷம் அக்கால வருஷம் கழித்து வந்தால் பாதி நாடு தருவதாகத்தான் குரு பெரியவன் கட்டளையிட்டார். மாதவா, அதன் பிரகாரமே பாண்டவர் வனத்துக்கு சென்று 12 வருஷம் முடிந்து விட்டது. நாளை தினத்திலே அக்காதவாசம் பிறக்க போகிறது. இந்த அக்காதவாசத்திலே ஓராண்டு காலம் உயிர் வாழ்வது எப்படி அப்படி என்று தெரியாமல் என்ன நினைத்து அதாவது புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஆகினாலே பாண்டவரை நான் பார்க்க வேண்டும். அதற்கு முன்னதாகத்தானே என் ஆசை தேவி ஆகிய லட்சுமியை நான் அழைத்ததாக இருந்தா நம்ம கொண்டாடுங்களா? ஏன் கொண்டாடுறா? சரிங்க, இதெல்லாம் கூட்டு சேர்த்த முடியாது. சரிங்க. கேளுங்க சபையர்களே, இப்படியாகத்தானே ஸ்ரீமந்த நாராயணன் அவளும் அவருடைய தேவியாகிய லட்சுமி அழைக்க மகாலட்சுமி சபைக்கு தருப்பார். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.